हाय फ्रेंड्स ना उंग केके कन्मणि कैथी इनकी नम्बर वीडियो स्पिनाच मटन ग्रेवी रोम हेल्थियान डिश एप्टी पन्नलानु पाकलाम वांगे नम्बर ग्रेवी सेरदुक्कु इनकी ना वंदु अरे किलो मटन एडुत्तिरुक्केन अदुकूडवे ओरु चिन्ना कट्टा अरे कीरे नल्ला चिन्ना चिन्नदा नम्बर नरक्कि वच्चिरुक्कोम अरे कीरे इल्लाम नम्बर पालक कीरेल पन्नालुम रोम्ब नल्ला इरुक्कुम इंद ग्रेवी पालक कीरे किडैक्किरवंग अदु वच्चि कूड पन्निक्कोंगा नींग फर्स्ट नम्बर मटन वंदु वेग वच्चिरलाम मटन वेग वेक्कुरदुक्कु मुन्नाडि अदुल तेवैयान इंग्रीडियंट्सला आड पण्णिडलाम कोंजम इंजी पूंडु विळुदु और चिन्ना तुंडु पट्ट और बिंजी इल कोंजोंडु सोंबु अप्रमा रेंडु क्राम्बु रेंडु एलक्का इदेल्लाम इदुल आड पण्णिक्कोंगा और स्पून मल्ली तूळ और स्पून मिळगाय तूळ और चिन्ना स्पून गरम मसाला अप्रमा काल टीस्पून मंजल तूळ अप्रमा तेवैयान अळवु उप्पु அதோட 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு கால் கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 8 விசில் வேக வச்சுக்கோங்க மட்டன் வேகற டைம்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சூடான அப்புறமா इंजी पूंडे ऐड पनिकला इंजी पूंड कोंजे वादंग ना परमा पच्चा मलगा ऐड पनिकला अद कुड़वे नमा गरम मसाला में ऐड पनिकला इधर ना कोंजे कैडल पासी और चिन्ने तुंड पट्टे अपरो क्रांबु और स्टार पु रेंडी ये लका कोंजे सोम्बु अपरो सीरो में ऐड पो चिरके अद ऐड पनिकला वेंगाय ऐड पनिकला और वेंगाय कट पनो चिरके अद ऐड पनिकला வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா வதங்கி ஆறனதுக்கு அப்புறமா நம்ம இத மிக்ஸில அரைச்சிடலாம் இது கூட அரைக்கும்போது ஒரு கை புதினாவும் ஒரு கை கொத்தமல்லியும் சேர்த்து இதல ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மட்டன் வந்து 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோம் அதோட இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாம அர கீரங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுறோம் இப்போ நீங்க பாலக் கீரைல சேரிங்க அப்படினா அது வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல போட்டுட்டு அப்படியே மிக்ஸில கிரைண்ட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க அது இன்னும் டேஸ்டா இருக்கும் நல்லா எனக்கு இங்க கிடைக்கல இதோட நாம அரைச்சு வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இதோட தேவையான அளவு தண்ணி நல்லா சேர்த்து மூடி வச்சு ஒரு 3 விசில் திரும்ப வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கர்ல இருந்து நம்ம கிரேவி இறக்கி வச்சாச்சு அதோட கொஞ்சமா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கொஞ்சம் நெய் இப்போ நம்ம ஹெல்தியான ஸ்பினாச் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி பரோட்டா சப்பாத்தி ரைஸ் எல்லாத்து கூடயும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கேக் கண்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू